ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. பொருளாதார மற்றும் நிதி சீர்திருத்தங்கள் கொள்கைகள் குறித்து இலங்கை அதிகாரிகளுடன் தொடர்ந்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் குழு அடுத்த வாரம் கொழும்புக்கு விஜயம் செய்ய உள்ளது. இந்த குழுவின் விஜயம் எதிர்வரும் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான கால பகுதியில் அமைய உள்ளதாக இலங்கை தொடர்பில் நேற்று வெளியிட்ட தமது அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் புரியர் மற்றும் இலங்கை குழுவின் தலைவர் மசாஹிரோ நொசாக்கி ஆகியோர் தலைமையில் இந்த குழு வழிநடத்தப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டுக்கான பணிக்குழா மட்ட ஒப்பந்தத்தை நோக்கி முன்னேறுவதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். இலங்கையின் பொதுக்கடன் நிலைத்தன்மையற்றது என மதிப்பிடப்படுவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் ஒப்புதலுக்கு கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்காக இலங்கையின் கடன் வழங்குநர்களின் போதுமான உத்தரவாதங்கள் அவசியமாகும். இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதிய அதிகாரிகள் ஏனைய பங்குதாரர்களுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாக அதன் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் முட்டைக்கு உச்சபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் அதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வெள்ளை முட்டை ஒன்றின் உச்ச சில்லறை விலை 43 ரூபாவாகவும் சிவப்பு முட்டை ஒன்றின் உச்சபட்ச சில்லறை விலை 45 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு முட்டைகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. உச்சபட்ச சில்லறை விலையை விடவும் அதிக விலைக்கு உற்பத்தியாளர் வழங்குனர் விநியோகஸ்தர் அல்லது வியாபாரி எவரும் விற்பனை செய்யவோ வழங்கவோ விற்பனைக்கு விடவோ அல்லது விற்பனைக்கு வெளிப்படுத்தவோ விற்பனைக்காக காட்சிப்படுத்தவோ முடியாதென இந்த வர்த்தமானி மூலம் கட்டளையிடப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியின் போது கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிய உள்ளிட்ட மூவரை 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிஹால் தல்துவ இதனை தெரிவித்துள்ளார். வசந்த முதலியவுக்கு மேலதிகமாக கல்பவர் ஸ்ரீ தம்பதேரர் மற்றும் ஹஷாந்த குணதிலக்க ஆகியோரும் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் கொழும்பு யூனியன் பிளேஸில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்டிருந்த மேலும் 16 பேருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் நேற்று பிணை வழங்கியுள்ளார். திடீரென செயலிழந்த நுரைச்சோலை மின்உற்பத்தி நிலையத்தின் முதலாவது மின்புறப்பாக்கியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ள இடத்தை நாளைய தினம் அளவில் கண்டறிய முடியும் என அந்த மின்உற்பத்தி நிலையத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து குறித்த இடத்திற்கு சென்று சீரமைப்பு பணிகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்காக மேலும் 8 நாட்கள் எடுக்கும் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹோட்டன்தன்ன தேசிய சரணாலய பகுதியில் மறைகள் மரணிப்பது குறித்து உரிய விசாரணைகளை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வனவளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர அமைச்சின் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். ஹோட்டன்தன்ன தேசிய சரணாலய பகுதியில் நடமாடும் மறைகளின் மரணத்திற்கு வேட்டை நாய்களே காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. வேட்டைக்காரர்கள் மரணித்த பின்னர் அவர்கள் வளர்த்த வேட்டை நாய்கள் காடுகளில் வாழ்வதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபோட தெரிவித்துள்ளார். ஹோட்டன்தன்ன தேசிய சரணாலய பகுதியில் நடமாடும் மறை உள்ளிட்ட விலங்குகள் அம்பேவள நீர்த்தேக்கத்திற்கு நீர் அருந்த செல்லும் போது குறித்த வேட்டை நாய்கள் அவற்றை வேட்டையாடும் நிலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது சில மறைகள் நீரில் மூழ்கி உயிரிழப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வனப்பகுதியில் உள்ள வேட்டை நாய்களை பிடிப்பதற்காக வனவிலங்கு துணைக்கள அதிகாரிகள் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வேட்டை நாய்களை பிடிப்பதன் மூலம் மறை உள்ளிட்ட இணைய மிருகங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபோட நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நானுவோயா அம்பேவள நீர்த்தேக்கத்தில் உயிரிழந்த மறைகள் சிலவற்றின் உடல்கள் மிதந்திருப்பதை அவதானித்த மீனவர்கள் அது தொடர்பில் வனவிலங்கு திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தனர். இதனையடுத்து அந்த மறைகளின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் 3 மணி நேர மின்தடை அமுலாக்கப்பட உள்ளது.
இதுகுறித்து இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி ஏ முதல் எல் மற்றும் பி முதல் டபிள்யூ வரையான வளையங்களில் பகல் வேளையில் ஒரு மணித்தியாலமும் 40 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளது. அத்துடன் குறித்த வளையங்களில் இரவு நேரத்தில் ஒரு மணித்தியாலமும் 20 நிமிடங்களும் மின்தடை அமுலாகும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகர் ரத்நாயக்க அறிவித்துள்ளார். கொழுமின் சில பகுதிகளில் இன்றைய தினம் 10 மணித்தியால நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளது. அத்தியாவசிய சீரமைப்பு பணிகள் காரணமாக இந்த நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு 5 மற்றும் 6 முதலான பகுதிகளில் இன்றிரவு 11 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை நீர் விநியோக தடை அமுலாக்கப்பட உள்ளது. அத்துடன் கொழும்பு 4 பகுதிக்கு குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் இடம்பெறும் எனவும் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.ie என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.